மணிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திரை விமர்சனம் நம்ம பார்க்க போகிற படம் இறைவன். இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஐ அகமது. பிரம்மா, நீங்கள் 12 கொலை பண்ணியிருக்கீங்க. இவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் உதயநிதி அவர் வந்து இப்போ சமீபத்திய படங்கள் எல்லாமே மக்களுக்கான படங்களாக நடிச்சுட்டு வர்றாரு. அவருடைய நடிப்பு வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதை மட்டும் இல்லை, அந்த இயக்குநர்கள் வந்து அவர் வந்து ஒரு சரியான மீட்டரில் நடிக்க வைக்கிறது தான். இப்படி இந்த உதயநிதிக்கு வந்து யார் வந்து அடித்தளம் போட்டாங்க அப்படின்னா, இந்த இயக்குனர் ஐ அகமது தான். இவர் வந்து உதயநிதி அவர்களை வச்சு மனிதன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கோம். அந்த படத்தில் வந்து கிளைமாக்ஸ் கோர்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராதாரவி தான் ஜட்ஜாக உட்காந்துருப்பார். அந்த கோர்ட்டு சீனில் வந்து இவர் வந்து ஒரு கத்துக்குட்டி அட்வொகேட்டு, ஒரு பெரிய அட்வொகேட் யாருன்னா பிரகாஷ் ராஜ், அவர்கிட்ட வந்து இவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி சட்டப்படி நீதி வாங்கி கொடுப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியெலாம் அதை ஏழைகள்லாம் அவர் கையெழுத்து கும்பிடுவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே எந்த ஆர்டிஸ்ட்டுமே ஓவர் ட்ராமாவோ அண்டர் பிளேவோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சரியான மீட்டரில் சரியான அளவில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா சீனும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பார். அந்த டைரக்டருடைய பேட்டர்னே எப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் எந்த கதை எடுத்தாலுமே அந்த சீன் வந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கணும். சினிமா தான், சினிமாட்டிக் இருக்கும், பட் இருந்தாலும் யதார்த்தத்துக்கு நெருக்கமாக இருக்கணும், லாஜிக் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அவர் எப்படி இந்த இறைவன் படத்தை எடுத்தாருங்கிறது வந்து பெரிய கேள்வி. படம் பார்த்ததுலேருந்து இந்த படம் ஓடுது ஓடலை அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பட்சம். இந்த படம் ஓடலை அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் எப்படி இவர் எப்படி இந்த படத்தை எடுத்தார், இந்த படத்தை எப்படி இவர் ஒத்துக்கிட்டார், இவர் எப்படி எடிட்டிங் டேபிளில் அந்த படத்தை வந்து விட்டார் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. ஸோ என்ன அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே சென்னையில் ஒரு பெரிய சைக்கோ கில்லர் என்ன பண்ணுவான், பெண்ணுங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ கொடூரமாக கொலை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு கொடூரமாக கொலை செய்வான். அதை வந்து நான் சொன்னனாவோ அல்லது நீங்கள் பார்த்தீங்கனாவோ உண்மையாலுமே கண்ண முடியுங்க, அல்லது வந்து வாந்தி வந்துடும் உங்களுக்கு, அந்தளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணுவார். இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்குது. சரி, இவர் கொலை பண்ணுறாரு, இவர் யாருடா பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ரெண்டு ஹீரோக்கள், அதில் வந்து நிறையன்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதுக்கடுத்து வந்து இவர் ஜெயம் ரவி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை பிடிக்கணும். பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறப்ப வந்து இவர் நிறையனுக்கு வந்து இறந்துருவார், ஜெயம் ரவியோட உயிர் தோழன். இப்போ அவருடைய தங்கச்சி தான் நயன்தாரா. அந்த தங்கச்சி அடுத்தது வந்து இவருடைய நிறையனுடைய ஒய்ஃபு, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஜெயம் ரவி வந்து அந்த வீட்டிலே தங்கிக்குவார். பட் இருந்தாலும் அந்த கொலை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். இவர் வேலையை விட்டுருவார், வேலையை விட்டு வந்து அந்த கொலைகாரனை பிடிப்பார். பிடிச்ச பின்னாடி என்னென்னா, அந்த கொலகாரனை பிடிச்சிட்டு அவனை வந்து கொண்டுடுவாங்க. அதுக்கடுத்து தான் அவர் சொல்லுவார், ஜெயம் ரவி இவன் கொலகாரன் கிடையாது, இன்னொரு கொலகாரன் இருக்கானே. சரி, நாம் நினைப்போம் இவரை விட இந்த கொலகாரனை விட ராகுல் போஸ் தான் அதை ரோல் பண்ணியிருப்பார். விஸ்வரூபம் படத்தில் கமலுக்கு டஃப் கொடுப்பார் இல்லையா, அந்த வில்லன் தான் செம பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பான் ஆள் இந்த படத்துலையுமே. அப்போ இவனை விட ஒரு பெரிய கொலகாரன் இருக்கானே, அவன் எப்படி இருக்கணும், அந்த எதிர்பார்க்கு இருக்குங்க இல்லையா, அந்த இடத்துல தான் செம்மையாக சரிக்கிட்டார். வினோத் கிஷன்ட்டு ஒரு பையன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிருப்பார். நான் மகாநாளில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் மகாநாளில் கார்த்திக்கு வந்து பீச்சில் வந்து கடைசியில் ஒரு சின்ன பசங்க கேங்கு ஃபைட் பண்ண முடியாது, அதில் ஒரு பையன் ஓரளவு கண்ணை முட்டை கண்ணாக வச்சுக்கிட்டு, அந்த பையன் தான், அந்த பையன் தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் சொல்லியிருக்காரு, தம்பி நீ வந்து நான் கொடுக்குற அளவுக்கு மட்டும் மீட்டருக்கு மட்டும் நடி அப்படின்னு சொன்னோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, மீட்டரை தாண்டி மீட்டரை கிளியர் அளவுக்கு நடித்து எவ்வளோ இரிட்டேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ இரிட்டேஷன் பண்ணிட்டாரு. நிஜமாலுமே எந்த டைரக்டரும் அடுத்தது வந்து அவங்க கூட நடிச்சிருக்க எந்த ஹீரோவுமே அதை ஒத்துருக்க மாட்டாங்க. எப்படி ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஜெனூனான பர்சன், அவர் வந்து தன் கூட நடிக்கிறவங்க நிறைய ஸ்பேஸ் கொடுப்பார், அது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் விட்டுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவன் நடித்து தள்ளி அந்த சீனை ஒவ்வொரு அவன் வர ஒவ்வொரு சீன்லேயுமே, அந்த ஆர்டிஸ்ட் வர ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த சீனை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவர் முடிக்கிறோங்கிற பேரில் நம்மளை இன்ஸ்டண்ட்டாக கொண்டுட்டு விடுறாரு அப்படியே. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தொடருது. எப்படி இது அகமது விட்டார் அப்படின்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலுமே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சக்கூடிய ஒரு டைரக்டரு, எப்படி இது அளவு அனுமதிச்சார், அல்லது அவர் ரசிச்சுட்டாரா, அவருடைய ரசனை மாறி போச்சா, தப்பாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த ஒரு நடிகன் வந்து நல்லா நடித்து ஒரு படத்தை காப்பாற்றுவான்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் ஒரு நடிகன் வந்து ஓவராக நடித்து ஒரு படத்தை வந்து காலி பண்ணதுங்கிறது எனக்கு இந்த படம் தான், எனக்கு அப்படி தான் தோணுது இந்த ஆக்டிங் பார்த்துட்டு. இப்போ நீங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, மார்க் கேண்டீனில் வந்து ஹீரோ வந்து விசால் கிடையாது, எஸ்ஜே சூர்யா தானே. நான் அந்த மணிடாக்ஸ் ரிவ்யூஸ்லேயே சொல்லியிருப்பேன், நான் நடிச்சிருக்காரு எஸ்ஜே சூர்யா, ஆனால் நிறைய இடத்துல வந்து
அவர் ஓவராக அந்த சீனை வந்து ஓவர்லப் பண்ணி நடிச்சுட்டு அந்த சீனியை வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப கேலி கூத்தாக்கிட்டாரு. பட் படம் காமெடியாக இருந்ததுனால அது தப்பிச்சுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு நடிகர் வந்து நடிக்கிறார்னு நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், அது அந்த லெவலை தாண்டி போயிடுச்சு அதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நயன்தாரோட கேரக்டரைசேஷனே தேவையே கிடையாது. நீங்கள் வந்து படம் பார்த்தவங்க அல்லது படம் பார்க்க போகிறீங்க பாருங்கள், கண்ணை மூடிட்டு பாருங்கள், நயன்தாரா அந்த கேரக்டரைசேஷனே தேவை கிடையாது. ஒரு செல்லிங் பாயிண்ட்டுக்காக அவங்களை வச்சாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அன்வான்ட் ஆர்டிஸ்ட் நிறையா இருக்காங்க, குறைச்ச ஆர்டிஸ்ட் தான் அதுலேயே நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் தூக்கி இருந்துருக்கலாம். நான் இந்த கதையை சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து அந்த வினோத் கிருஷ்ணனுடைய கேரக்டரைசேஷன் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஜெயம் ரவி. ஜெயம் ரவி வந்து தான் வந்து தினசரி சாவை எதிர்நோக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கேரக்டரைசேஷன் வந்து வில்லன்கிட்ட ஒவ்வொரு சீன்லையும் தோத்துக்கிட்டே வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தோத்துக்கிட்டே வருவார். நமக்கே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஆயிரும், ஏ ஐபிஎஸ் படித்த இவர் பிரில்லியண்டா, ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண ரோட்டில் இருக்கிற ரவுடி அவன் பெரியாலா அப்படிங்கிற மாதிரி அந்த வினோத் கிருஷ்ணா அப்படி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு சாதாரண லோக்கல் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி அவன் பெரியாலா, என்னடா அவங்ககிட்ட போய் இவர் வந்து உள்ள முட்டாள்தனமாக தோத்துக்கிட்டே வர மாதிரி ஏன் சீன் வச்சாங்க, இதுமாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து பெரிய பின்னு கிழத்துருச்சு. மற்றபடி படத்தினுடைய மேக்கிங், அகமது படத்தில் மேக்கிங் நல்லா இருக்கும், அது மேக்கிங் நல்லா இருக்குது. ரீரெக்கார்டிங் பார்த்தா யுவன் சங்கர் ராஜா, யுவன் சங்கர் ராஜா சீன் நல்லா இருந்தால் தானே அவர் மேக்கிங்கில் வந்து அங்கே அசத்துவார். அதனால் மேக்கிங் ஓகே ஓரளவுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜனுடைய மியூசிங் இருக்குது. மணிடாக்ஸ் நேர்களே, இந்த படத்தை நீங்கள் இந்த நல்லா இல்லைங்கிறதுனால இந்த படத்தெல்லாம் பார்க்காது விட்டாதீங்க, பாருங்கள். பார்த்தா தான் இந்த மாதிரியான படங்கள் திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லாத போகும். ஏன்னா இப்போ நம்ம ரிவ்யூஸில் சொல்ல முடியும் இதெல்லாம் தவிர்த்து வந்திருக்கானே, இதெல்லாம் தவிர்த்துட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு அந்த இயக்குநர்கள் முயற்சி செஞ்சாங்கன்னா அந்த படம் உண்மையில் நல்லா வரும். இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.